எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தியானத்திற்காக தந்த வேத வாக்கியத்தின் தொடர்ச்சி, ஆமேன். மூன்றாம் வாரத்தின் தொடர்ச்சி, ரெண்டாம் நாள் தொடர்ச்சி, ஆமேன். நேற்றைய தினத்தில் தொடர்ச்சி அல்ல, என்ன வேற ஒரு செய்திக்கு கர்த்தராகிய தேவன் இழுத்து கொண்டு போயிட்டார். லூக்கா 15:7 இல்லையா, 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது போல 99 நீதிமான்கள் மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் வாசிப்பா போயிருக்கோம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த செய்திக்குள்ளே போயிட்டோம். இந்த வசனத்தை வாசித்ததும் செய்தி வேறு விதமாக போய்விட்டது. கர்த்தராகிய தேவன் கொண்டு சென்றார். இன்று மூன்றாவது வார்த்தை, பரலோகத்தில் தேவனோடு தேவ சேனை தேவ தூதர் ஆகிய உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை, அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனை எல்லாம் அவரிடம் அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிறதை கண்டேன், ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பரலோகம் என்கிற இந்த மூன்றாம் வானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பரம சேனைகளும் தேவ தூதர்களும் நிற்கிறதை கண்டேன் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 15:10 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஒரு பாவி மனம் திரும்பினால், ஆமென், ஒரு பாவி மனம் திரும்பினால் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பு நிற்கிற தேவ தூதர்கள் சந்தோஷப்படுவார்களாம், ஆமேன். அப்ப மூன்றாம் வாரம் என்கிற இந்த பரலோகத்தில் கர்த்தராகிய தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தூதர்களும் சேனைகளும் அதனுடைய தூதர் கணங்களும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினாலு 15 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, ஆமேன். அப்ப பரலோகத்தில் இந்த மூன்றாம் வானம் என்று சொல்லக்கூடிய இந்த மகிமை நிறைந்த பரலோகத்தில் அங்கு ஒரு தேவர் குடும்பமே இருக்கிறதா, ஆமென். தேவர் குடும்பம், அதற்கு தாயும் தகப்பனுமாக பிதா வீற்றிருக்கிறார். அவர்களை வழி நடத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அவர்களை கற்றுக் கொடுப்பதற்காக, போதிப்பதற்காக பரிசுத்தாவியானவர் வீற்றிருக்கிறார். அங்கு தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் தேவனுடைய நீதிமான்களும் அங்கு குழுக்களாக, குடும்பமாக, ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள், ஆமென். அங்கு நீ பெரியவன், நான் சிறியவன்
என்ற பாகுபாடே இல்லை. அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூன்று நபர்தான் பெரியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் சரிசமமாக அங்கு நடத்தப்படி இருக்கிறது. அது ஒரு குடும்பத்தின் தலைவர்களாக அவர்கள் இருந்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் அதன் 1-5 வாசிப்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப 3வது வானத்தில்தான் உனக்காக எழுதப்படுகிற ஜீவ புஸ்தகத்தை அவர் அங்கு வைத்திருக்கிறார். ஆமென். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட, ஆமென், புறமும் எழுதப்பட்டிருக்கு, உள்ளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எழுதப்பட்டிருக்கிற 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருக்கிறதை கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். ஆமென். 3வது வானத்தில் இருக்கிற மகிமைகளை பாருங்கள். அங்கு வீதியெல்லாம் போவுனு, ஆமென், 12 ரத்தின கற்களால் அது அலங்கரிக்கப்பட்ட எருசலேம் என்கிற, எருசலேம் என்கிற தேவாலயம் வீற்றிருக்கிற இந்த பரதேசி என்கிற தோட்டம் அங்கு இருக்கிறது. பரதேசி என்கிற தோட்டம் இருக்கிறது. பூலோகத்திற்குள்ளேயும் ஒரு பரதேசி என்கிற தோட்டம் இருக்கிறது. வானத்திற்குள், 3வது வானத்திற்குள்ளும் பரதேசி என்கிற தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதற்கு பேர் தான் சியோன். அங்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த சியோனுக்கு செல்கிறவன் பாக்கியவான். இந்த சியோனிலே அலங்கரிக்கப்பட்ட ரத்தின கற்கள், ஐயா, நீரோடைகள் உண்டு, நீரோடைகள் உண்டு. தெளிந்த கண்ணாடியை போலத்த நீரோடைகள் உண்டு. அங்கு மரம் செடிகள் உண்டு. அங்கு எல்லாவித மகத்துவமும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனோடு தேவ சேனையும் தேவ தூதர்களும் இன்னும் பலர் அங்கு உண்டு. அதில் ஒன்றுதான் பாருங்கள், வானத்திலாவது பூமியின் ஆளாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. பாதாளத்திலேயாவது இல்ல பூலை பூமியிலேயாவது இல்ல வானங்கள் என்று சொல்லப்படுகிற 1வது வானம் 2வது வானம் இல்ல 3வது வானத்திலேயாவது ஒருவனும் அதை திறக்க கூடாததாய் இருந்தது. இதை கண்டதும் யோவான் பதறுகிறான். ஆமென். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பார்க்கிறவனாக காணப்படாததனால் நான் மிகவும் அழுதேன் என்று இந்த யோவான் சொல்லி எழுதியிருக்கிறார். பாருங்கள், இந்த காட்சியை கண்டதும் யோவானுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை. ஐயோ, இந்த முத்திரை பதிக்கப்பட்ட புஸ்தகத்தை திறந்து பார்ப்பதற்கு யாரும் பாத்திரன் இல்லையே, யாரும் பாத்திரன் இல்லையே என்று வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு நிற்கும் போது அங்கே விற்றிருந்த ஒரு பலமான தூதன், ஆமென், ஆமென், அவனுடைய சத்தத்தை கேட்டான், திரும்பி பார்த்தான். அவன் பலமான ஒரு தூதன். அப்பொழுது பாருங்கள், ஒருவனும் அந்த புஸ்தகம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென். அப்ப 3வது வானத்தில் தான் பிதாவும் வீற்றிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வீற்றிருக்கிறார். அதற்காக தான் அவர் உலகத்தில் வந்து பிதாவின் பரீட்சை எல்லாம் ஜெயித்து, சோதனைக்காரனுடைய சோதனை எல்லாம் ஜெயித்து, வசனத்தினால் ஜெயித்து, பிசாசை தோற்கடித்து, பாதாளத்திற்கும் வானத்திற்கும் உள்ள திறவுகோலை இயேசு கிறிஸ்து கையில் உடையவராய் இந்த முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை வாங்கி திறந்து படிப்பதற்கு பாத்திரனாயிருக்கிறார். ஆமென், ஆமென்.
மூன்றாம் வானத்தில் நடக்கிற மகிமைகளை பாருங்கள். பேசிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம், வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் என்னுடைய வயது அது போதாது. அமேன், ஹாலேலூயா. அதனால் சுருக்க சுருக்கமாக கர்த்தராகிய தேவன் தருகிற வெளிப்பாடை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 12:12 ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே. ஆமென், 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 ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரலோகமே, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களே, ஆமென், ஆமென். களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, ஆமென், ஆமென். அப்ப பரலோகவாசிகள் களி கூற வேண்டும். உலகத்திலே, உலக பார்வையிலே, சமுத்திரத்திலேயோ இல்ல கடலிலேயோ குடியிருக்கிறவர்களே, அவர்களுக்கு ஐயோ, ஐயோ. பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, ஆகையால் பரலோகங்களே, ஆமென். நம்ம இன்னும் பரலோகத்துக்கு போகவில்லை, ஆனால் நாம் பரலோகவாஸ், ஆமென் சொல், ஆமென். உலகத்தின் காரியங்களை குப்பையாக போட்டிருக்கிறோம், ஆமென். உலகத்தின் செல்வங்களை குப்பையாக நிறுத்துகிறோம், ஆமென். அது நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, நம்முடைய அறிவு, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய நடக்கை உடுக்கை அத்தனையோ பரலோகத்தில் இருக்கிற மகத்துவத்தை நினைத்து இருக்கிறது நிமித்தம் நீங்களும் நானும் பரலோகவாசி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீயும் நானும் சந்தோஷப்படணுமா? பூமியை குறித்து, நம்முடைய வருங்காலங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய உறவினரை குறித்து, உலகத்திற்கு செல்வத்தை குறித்து நாம் கவலைப்படுபவர்களாக இருந்தால், நாம் அதை சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், நம்முடைய பொக்கிசம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை சிந்திக்கிறவர்கள் பரலோகவாசிகள் அல்ல, அவர்கள் நரகவாசிகள். ஆமென். யாரா இருந்தாலும் சரிதான், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரிதான், எந்த மனுஷியாக இருந்தாலும் சரிதான், எந்த ராஜாக்களாக இருந்தாலும் சரிதான், எந்த ராணிக்களாக இருந்தாலும் சரிதான், எந்த எந்த ஆசாரியராக இருந்தாலும் சரிதான், ஆமென். பரலோகத்தை சிந்தித்து, பரலோகத்தில் என்னுடைய பொக்கிசம் இருக்கிறது, பரலோகத்தில் நான் போய் சேர்வதற்கு என்ன வழி வாசல் வழி இருக்கிறது, பரலோகத்தில் நான் சென்றடையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, பரலோகத்தில் நித்திய சுதந்திரம் இருக்கிறது. யார் பரலோகவாசி என்று உலகத்தை குப்பையாக, உலகத்தின் ஆஸ்திகளை குப்பையாக, உலகத்தின் செல்வத்தை குப்பையாக தள்ளிவிட்டு இருக்கிறவர்கள் பரலோகவாசி. ஐயோ, இன்னும் என்னுடைய பிள்ளைக்காக சம்பாத்தியம் பண்ணி வைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்காக வருமானத்தை கூட்ட வேண்டும், இன்னும் உலகத்தில் கொஞ்சம் கூட ஆஸ்தி பெருக வேண்டும், இன்னும் உலகத்தில் கொஞ்சம் கூட வெள்ளி பெருக வேண்டும், இன்னும் உலகத்தில் கொஞ்சம் கூட நகை பெருக வேண்டும், உலகத்தில் கொஞ்சம் கூட வைரங்கள் பெருக வேண்டும், உலகத்தில் கொஞ்சம் பெருமையா வாழ வேண்டும். ஏனென்றால் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கிறது நிமித்தம் உலகத்திலே நான் ஆஸ்தி படைத்தவனாய் இருக்க வேண்டும் என்று உலக செல்வத்திலே உன்னுடைய சிந்தனை போனாலே போதும், உன்னுடைய செயல்பாடு போனாலே போதும், நீ பரலோகவாசி அல்ல, நீ நரகத்துக்கு போகிற பாதாளவாசி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பரலோகத்துக்கு பங்குடையவர்களாய் இருக்கிற இந்த பரலோகவாசிகள் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? உலகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற பாதாளவாசிகளுக்கு ஐயோ என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்கள், இந்த பரலோகம் என்கிற மூன்றாம் வானத்தின் மகிமை, அதை சிந்தித்துக் கொண்டிருந்தாலே, அதையே இருதயத்தில் மேன்மையாக நினைத்துக் கொண்டிருந்தாலே, அதையே மகத்துவமாய் நினைத்துக் கொண்டிருந்தாலே, உனக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் மன மகத்துவமும் நிறைய கொண்டு தருவாரா? ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. மன மகிழ்ச்சி வேற, ஆனந்தம் வேற. ஆமென். மன மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? ரெண்டும் ரெண்டு. ஆமென், ஹாலேலூயா. நாம் பரலோகத்துக்கு செல்லுகிறோம், நான் பரலோகத்தில் இருப்பேன், நான் பரலோக வாசி என்று மன மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு
குதூகூலத்தோடு கர்த்தரை பாடி துதிக்கிறது மகிழ்ச்சியான ஒரு காரியம், மனமகிழ்ச்சியான காரியம், ஆனா ஆனந்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு இல்லாவிட்டால் ஒரு மனுஷியை பாவ நிலையில் இருந்து அவர்களுக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு அன்பை பறைசாற்றி அவர்களுக்கு பரத்திலிருந்து தேவனுடைய அருள் வார்த்தைகளை பெற்று கொடுத்து அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற பாடுகளையும் பிசாசினால் வருகிற உபத்திரவங்களையும் கட்டுண்டவர்களை கட்ட உள்கிறதோ இப்படிப்பட்ட ஆறுதலை அடைய செய்து அவர்கள் பரலோக வாசியாக தேவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்மோடு சேர்ந்து தேவனை பாடுகிற அந்த ஆத்துமாவை கண்டு ஆத்மாவை நினைத்து படுகிற சந்தோஷம்தான் ஆனந்த களிப்பு என்று அர்த்தம். அமேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அமேன். நேற்று தேவன் என்னோடு உணர்த்தின காரியம். அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. மன மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் உள்ள வித்தியாசம், பரலோகத்தில் நாம் சென்று பங்கடைந்து மனமகிழ்ச்சியா இருப்போம் என்கிற சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் ஆடி பாடி தேவனை ஒரு மனதோடு பாடி மகிழ்கிறது மனமகிழ்ச்சியான காரியம். ஆனால் ஒரு ஆத்மாவை பாவியாயிருந்த ஆத்மாவை மனம் திரும்ப வைத்து தேவனோடு சேர்த்து கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் தந்தா அது ஆனந்தமான மகிழ்ச்சி. ஆமேன், ஹாலேலூயா. ஆமேன் சொல், ஹாலேலூயா. அப்ப ரெண்டையும் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதோடு விட்டு விடாமல் ஆனந்தத்தில் களிப்பூர செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. நீ பரலோக வாசியா இல்லாமல் பாதாளத்தின் நரகத்தின் வாசியா இருப்பாய் என்றால் உனக்கு ஐயோ. வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ. ஏனென்றால் பிசாசானவன் அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து வேகம் வேகம் வேகமாக அவன் உங்களை உபத்திரவம் செய்ய கிளம்பிவிட்டான். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி பரலோகவாசியாயிருந்து மன மகிழ்ச்சியோடு ஆத்மாதாயம் செய்து ஆனந்த களிப்படையுங்கள் என்று கர்த்தராகிய தெய்வம் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களா. கர்த்தராகிய தெய்வம் நம்மை மகிமையாக படைத்து வைத்திருக்கிறார். ஆமென், கர்த்தராகிய தெய்வம் நம்மை மகிமையாக படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:6, அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூசித்தது. ஆமேன், ஆமேன். அப்ப 3 யாரெல்லாம் போய் வாசமா இருக்கிறது? கரங்கள வசதி அல்லையா சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவராயிருக்கிறார். அவருடைய வாசஸ்தலத்திலே நீயும் நானும் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமா அந்த ஆயத்தமாக கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், 6 ஒரு விஷயம் கூட, அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்திலே வாசமாயிருக்கிற உலக மனுஷர்களையும் அது வாதிப்பதற்கு, தூசிப்பதற்கு, தூஷணம் சொல்வதற்கு, பழி சொல்வதற்கு, குறை சொல்வதற்கு, அவமானமாய் பேசுவதற்கு, குற்றப்பழியை போடுவதற்கு அவன் புறப்பட்டு வந்துவிட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று புரிந்து கொள்ள வேண்டும், பரலோக வாசியாய் நாம் இல்லாமல் பாதாள நரக வாசியாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே, 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 நிச்சயமாகவே உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 19:1 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:1, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு. மூன்றாம் வானத்தில் இருக்கிற ஜனக்கூட்டம், ஆமே, மூன்றாம் வானத்தினுடைய மகிமையை பாருங்கள். முதலாம் வானத்தில் மேகமும் மழையை தரக்கூடிய கார் மேகமும் ஆகாய உடுப்பும் இருக்கிறது, ஆகாய விரிவு உடுப்பு இருக்கிறது. இரண்டாம் வானத்திலே அதனுடைய கோள்களும் சந்திரனும் நட்சத்திரமும் அங்கும் ஒரு ஆகாய விருப்பு, அதுக்கும் ஒரு உடுப்பை போட்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். அமேன், அமேன். நம்ம இயேசு நல்லவர். ஹாலேலூயா. மூன்றாம் வானத்தில் நீயும் நானும் போய் இருக்க போறோம். அமேன், அமேன், அமேன். நீயும் நானும் போய் இருக்க போறோம். மூப்பர்கள் மத்தியில், சீசர்கள் மத்தியில், மோசைக மத்தியில, தாவீதுக மத்தியில, ஏசாயா தீர்க்கதரிசி மத்தியில, எரேமியா தீர்க்கதரிசி மத்தியில, தேவ பிள்ளைகளாக போற்றப்பட்ட இந்த தேவ பிள்ளைகளுடைய மத்தியில, வைராக்கியமா இருந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நெகேக மத்தியில இருக்க போறோம். அமேன், அமேன். அதுதான் மூன்றாம் வானத்தினுடைய மகத்துவம். அமேன், அமேன். ஹாலேலூயா, 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 அமேன். நம்ம இயேசு நல்லவர். வாசிக்க கேட்பீங்கிறேன், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளது. அமேன், அமேன் என்று ஆர்ப்பரிக்கிற ஜனக்கூட்டம் இருக்கிறதை கண்டாய். அமேன், ஹாலேலூயா. இப்படி வானத்தில் ஒரு குடும்பமே இருக்கிறது. அமேன். அந்த குடும்பத்தில் நீயும் நானும் பங்கு பெற வேண்டுமானால், நீயும் நானும் பங்கு பெற வேண்டுமானால், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை தோளில் சுமந்து உலகத்தை குப்பை என்று எண்ணி, உலக ஆஸ்தியை குப்பை என்று எண்ணி, உலகத்தின் நகைகளை, பவுன்களை, பொன்னுகளை குப்பை என்று எண்ணி, வெள்ளியை குப்பை என்று எண்ணி, பூமியை குப்பை என்று எண்ணி, உலகத்தினுடைய ஆஸ்தி செல்வம் அத்தனையோ உற்றார் யாராயிருந்தாலும் உலகவாசிகளை குப்பை என்று எண்ணி, நீ பரலோகவாசியாயிருந்தால் மூன்றாம் வானத்தின் மகிமையிலே நீயும் நானும் பிரவேசிப்போம் என்பதை இந்த மூன்றாவது பாயிண்ட் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. ஆமேன். இனிதான் பூமி என்ன வடிவம்? ஆமென், ஆமென் சொல். ஹாலேலூயா. நாலாவது பரலோகம். ஆமேன், பரலோகம். இது மூன்றாம் வானம் இல்லையா? நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம் வானம் என்று, மூன்றாவது வானம் என்று சொல்லப்படுகிறது பரலோகம். அதனுடைய தலைநகரம் தான் என்னது? சியோன். ஆமேன். வானத்தினுடைய தலைநகரம் தான் சியோன். ஆமேன், ஹாலேலூயா. அது பூமியை போன்று உருண்டை வடிவமானது. ஆமென் சொல். அது ஒரு கோள். பூமி ஒரு கோள் எப்படியோ, அது ஒரு கோளாக இருக்கிறதா? அதுதான் பூமியினுடைய வட திசையில் அக்கோள் இருக்கிறது. ஆமேன், ஹாலேலூயா. அந்த பூமியை போல ஒரு கோள், அந்த உருண்டை வடிவமான அந்த மூன்றாம் வானத்திலே, பரலோகத்திலே அது தலைநகரமாக இருக்கிறது தான் சியோன் என்று வேதம் சொல்லுகிறது. அது ரவுண்டு வடிவம் என்பதை யோபு எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22:2, யோபு 22:2 அதனுடைய 14 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறார். சக்கரம் உருண்டை வடிவம், பரலோகம் மூன்றாம் வானம்,
சக்கரத்தின் வடிவில் உருண்ட வடிவில் இருக்கிற மூன்றாம் வானத்திலே கர்த்தராகிய தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், நம்ம இயேசு நல்லவர். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? மூன்றாம் வானமும் உருண்டை என்பதை, பூமியை போல ஒரு உருண்டை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு விசை கூட வசனத்தை வாசித்து சொல்லிதா, அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாய் இருக்கிறது பரமண்டலங்களின், பரமண்டலங்களின், ஆமென், பரலோகத்தின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் சக்கரம் உருண்டையான பகுதியிலே கர்த்தராகிய தெய்வம் நின்று என்ன செய்கிறாராம்? உலாவுகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல். அப்ப இந்த மூன்றாம் வானம் என்கிற இந்த பரலோகம் உருண்ட வடிவமானது, ரவுண்டு வடிவமானது. அதில் தலைநகரம் சியோன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தலைநகர சியோனை பற்றி அடுத்தது வரும், நாம் அப்போது பார்த்து கொள்ளலாம். ஆமேன். அஞ்சாவது, அங்கு நகரம் உண்டு. ஆமேன், நகரங்கள் உண்டு. இங்கு இருக்கிறது போல டெல்லி நகரம், பாம்பே நகரம், சென்னை நகரம், நாகர்கோவில் நகரம் என்று சொல்லப்படுகிறது போல அங்கேயும் நகரம் உண்டு. ஆமேன், ஆமேன். என்ன உண்டா? நகரம் உண்டு. வாசிக்க கேட்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆமென், ஆமென். அதுதான் பரலோகம் என்கிற மூன்றாம் வானத்திலே அநேக வாசஸ்தலங்கள். ஆமென், ஆமென். சோதோம் குமாரம் பட்டணம் போல வாசஸ்தலம். ஆமென், ஏதோ தோட்டத்தை போல வாசஸ்தலம். ஒவ்வொரு வாசஸ்தலம் உண்டாம். அதனாலதான் ஆமென் அவரவருடைய கிரியைக்கு தக்கபடி வாசஸ்தலத்தில் பெய்ய வீற்றிருப்பார்கள். எப்போது? ஆயிரம் அரசார சாட்சியில். ஆமேன். அவங்க வாசஸ்தலத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்படியே பூமிக்கு திரும்ப வருவார்களாம். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவருடைய நேரடி ஆட்சியில இதே பூமியில, இதே பூமியில ஆயிரம் அரசார சாட்சி. அதனால்தான் ஆயிரம் அரச அரசாட்சியிலும் விழுந்து போகிற மனுஷர்கள் உண்டாம். ஆமேன், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு விசை கூட வா. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11:16 வாசிக்கிறேன். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட, தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஆமென். பரலோகத்தில் அவரவருடைய கிரியைக்கு தக்க விதத்தில் அவங்க அவங்களுக்கு ஒரு நகரம் உண்டு. ஆமென், ஆமென். யோவான் எழுதின புஸ்தகம், யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம், 14வது அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? அங்கு வீதி உண்டு, நகரம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இனி 6வது பாயிண்டை பார்ப்போம். மரங்கள் ஆகாரங்கள் உண்டு. ஆமென். பாருங்கள், அந்த மூன்றாம் வானம் பூமியை போல் ஒரு உருண்டை வடிவமானது. ஹல்லேலூயா. என்ன வடிவம்? உருண்டை வடிவமானது. இந்த உருண்டை வடிவத்தில் நகரங்கள் இருக்கிறது.
வீதிகள் இருக்கிறது. அங்கு இப்ப நம்ம பார்க்க போகிறோம் என்னெல்லாம் இருக்கா, மரங்கள் இருக்கிறதா, ஆகாரமும் உண்டா. ஆமே, சாப்பிட ஆகாரம் கூட அங்க இருக்குமா? ஆமே, ஹாலேலூயா ஹாலேலூயா. எப்படி சாப்பிட ஆகாரம் கூட இருக்குமா? ஆமே, ஹாலேலூயா ஹாலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம். நிறைய வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது, ஒரு சில வசனங்கள் கண்ணில் பட்ட வசனங்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். ஆமேன் ஆமேன். அதனால பூமிக்குள்ள இருக்கிற பரதேசிய நினைச்சிடப்படாது. இப்ப பேசப்படுகிறதெல்லாம் மூன்றாம் வானத்தில் இருக்கிற பரதேசி. பரதேசி என்றால் ஒரு தோட்டம். ஆமென், தோட்டம். ஆமென். நான் இதுக்கு முன்னாலே விளக்கி சபைக்கு சொல்லி இருக்கிறேன், ரெண்டு பரதேசி உண்டு, ரெண்டு பரதேசியினுடைய காரியங்களையும் விளக்கி சொல்லி இருக்கிறேன். இப்போது சொல்லப்படுகிற பரதேசி என்பது வானத்தில் இருக்கிற பரதேசி, அது ஒரு தோட்டம். ஆமென், ஹல்லேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். பாருங்கள், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்னார். ஆமென், ஹாலேலூயா. அதே போல பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். ஆமேன் ஆமேன். அப்ப அங்க ஆகாரம் இருக்கிறது. அந்த ஆகாரத்தை தான் மோசே எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து வேறுபிரித்து கொண்டு வந்த இந்த 60 லட்சத்துக்கும் அதிகமான, கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலைவனத்திலே அவனுடைய விண்ணப்பத்தினால் கர்த்தர் இறக்கப்பட்டு அந்த பரதேசியிலே, அந்த பரலோகத்திலே, அந்த சியோனிலே வீற்றிருப்பதற்காக வீற்றிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தூதர்களும் புசிக்கிற ஆகாரத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அதுதான் அந்த ஆகாரத்தை புசித்த மாத்திரத்திலே அவர்கள் பாதரட்சை தேர்ந்து போகலை, வஸ்திரம் அழுக்குப்படவும் இல்லை, அவர்கள் அப்படி ஜெகஜோதியாக இருந்தார்கள். அந்த ஆகாரத்தினுடைய மகிமை. ஆமென், ஹாலேலூயா. இந்த ஆகாரம் வேணும் உள்ளவங்க எல்லாம், தேனிலிட்ட பலகாரம் போல இருக்கிற இந்த அப்பத்தை சுடக்கூடிய மன்னாவை புசிக்க வேண்டும் என்றால் நீ பரலோகவாசியாய் இருக்க வேண்டும், நீ பரலோகவாசியாய் இருக்க வேண்டும், நீ நித்தியவாசியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தெய்வம் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆமேன், ஹாலேலூயா. அது மட்டுமா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஏழாவது பாயிண்ட். அந்த மூன்றாம் ஆணம் என்று சொல்லக்கூடிய பரலோகத்தில் கூடாரம் உண்டா? ஆமேன் ஆமென், ஹாலேலூயா. என்ன உண்டா? கூடாரம். எபிரேயர் 8:2 வாசிக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் சாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு, கர்த்தராகிய இயேசு. ஆமென் ஆமென், ஹாலேலூயா ஹாலேலூயா. பாருங்க, ஒன்னாவது வசனத்தையும் கூட வாசிங்க. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசியத்தில் உட்கார்ந்திருக்கிறவரா இருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் சாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாகிய இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமென்,
ஆமென். அப்ப பரலோகம் என்கிற இந்த மூன்றாம் வானத்தில் என்ன இருக்குதா? கூடாரமும் இருக்குதா. ஆமென். ஆனா நம்முடைய பூமியில வாழ்கிற விதம் வேற, அங்கு வாழ்கிற விதம் வேற. ஆமென். ஆமென். இங்கு இச்சையும் பொறாமையும் பெருமையும் துர்க்கிரிய எல்லாம் இருக்கும், அங்கே இது ஒன்றும் இருக்காது. புசிக்கலாம், வாழலாம், எல்லாரும் சமத்துவம். நம்மை நேரடி ஆட்சி செய்கிறது கர்த்தராகிய தெய்வனும் பரிசுத்த ஆவியானவராகிய மகத்துவம் நிறைந்த ஆவியானவரும் அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவும் தான். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எட்டு. ஆமென், ஆமென், ஹாலேலூயா. பொற்கிரீடம், பொற்கலசம், தூபவர்க்கம், நெருப்பு, குரடு உண்டு. இவ்வளவு தியானித்து இந்த செய்தியை சுருக்குவோம். இதனுடைய தொடரை மறுநாள் பார்ப்போம். ஆமென், ஆமென். மூன்றாவது வாரத்தின் இரண்டாவது தொடர்ச்சி. ஆமென் சொல். ஹாலேலூயா. இனி மூணாவது தொடர்ச்சியை நாளை தினத்தில் பார்க்கலாம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்க என்னெல்லாம் உண்டு. பொற்கிரீடம், பொற்பீடம், பொற்பீடம், பொற்கலசம், தூபவர்க்கம், நெருப்பு, குரடு உண்டு. ஆமென், ஆமென். இதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரம் அது மூணாம் வசனத்தை நான் ஒரு விசை வாசிக்கிறேன். ஒரு வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து. ஆமென். தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென், ஆமென். பாருங்க, பரிசுத்தவான்களாகிய தேவ பிள்ளைகளுக்கு நம்ம அங்க போனா பரிசுத்தவான்களாகிய தேவ பிள்ளைகளுக்கு அங்க நறுமணம் வீசக்கூடிய தூபவர்க்கம், நறுமணம் வீசக்கூடிய துதி செலுத்துகிற ஜப விண்ணப்பம் உண்டா? ஆமென். அந்த நறுமணம் வீசக்கூடிய துதி விண்ணப்பத்தை தான், ஜபத்தை தான் இங்கேயும் கர்த்தர் விரும்புகிறார். யார் கொடுக்கிறார்? அபூர்வம் கொடுக்காமல் இல்லை, அபூர்வம் சுருக்கம். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதில் ஒன்றிலிருந்து ஏழு வரை வாசிக்கிறேன். ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை. ஊசிய ராஜா மரணமடைந்த வருஷத்தில், ஊசிய ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆமென், ஹாலேலூயா. அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறதா? உயரமா இருக்கிறது. ஆமென், ஹாலேலூயா. தேவனுடைய சிங்காசனம் அது உயரமும் பலமும் கனமும் உடையது. பாருங்க, நிற்க திறந்திருக்கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தேவாலயம் நிறைந்திருந்ததா? ஆமென், ஹாலேலூயா. தேவாலயம் நிறைய வஸ்திரங்கள் உண்மையாக என் கண்ணில் பார்த்துருக்கிறேன், அநேக பிள்ளைகள் பார்த்துருக்கிறார்கள். சபையில் வஸ்திரம் அப்படியே உலாவி கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. அவர் பூமியின் நிறைந்தவர். ஆமேன். பூமிக்கு கால் வச்சா பூமி என்ன செய்யும்? அதிரும். ஆமேன். பாதபடி பூமியா. ஆமேன். தலையில வான். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். பாருங்க, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவரை பாதுகாப்பதற்காக, அவரை பாதுகாப்பதற்கு என்ன செய்தாலும் கர்த்தராகிய தேவன் மகத்துவமாய் செய்தார். ஒரு சின்ன வெளிப்பாடை கர்த்தர் இப்போது சொல்ல சொல்லுகிறார். ஆமென், இப்பொழுது தந்ததா? ஆமென் சொல். கர்த்தராகிய தெய்வம் மலையின் மீது மோசையோடு உட்கார்ந்து
ஆகாய விரிவு என்கிற மேகத்தின் ஊடாக இக்கரை இந்த பக்கமும் இந்த பக்கமுமாய் நேருக்கு நேராய் உட்கார்ந்து முகமுகமாய் பேசினது போல பேசினார். ஆமென். சீனாய் மலையின் ஆமென். இந்த மேகம் மலையை மூடுவதற்கு முன்னால் மேகம் அந்த மலையில் இறங்கி அதில் இருவரும் உட்காருவதற்கு முன்னால் அந்த மலையில ஆடு மேஞ்சி இல்லையா, ஆடுகள் புழுக்க போட்டிருக்குமா போட்டிருக்காதா, ஒட்டகம் கழுத புலி கரடி இப்படி காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் அதில் உலாவினது அத்தனையும் ஒன்றுக்கு அதாவது யூரனும் பெயருக்கும் எச்சமும் போட்டிருக்கும். இனி ஆகாயத்து பறவைகள் மரங்களின் மேல் இருப்பதற்கு பறந்து போய் மரங்களில் உத்திருக்கும் அதுவும் எச்சம் போட்டே இருந்திருக்கும். ஆமே ஆமேன் சொல். இப்படிப்பட்ட மலையில இயேசு வந்து இறங்கினாரா? ஆமே. எப்படி இறங்கினார், என்னத்தினால் இறங்கினார்? அவர் பரிசுத்தப்படுத்தினாதான் வந்து இறங்கி இருக்கார், அதுல இல்லைன்னு சொல்லல. அவர் எவ்விதம் பரிசுத்தப்படுத்தினார்? இதே போலதான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் நம்ம பாவிதான், நாம் பாவம் செய்யக்கூடிய உணர்ச்சி உடையவர்கள் தான், பாவம் செய்யக்கூடிய சிந்தனை உடையவர்கள் தான். ஆனால் உன்னோடு கர்த்தர் பேச வேண்டுமானால், அவருடைய தரிசனத்தை நமக்கு தர வேண்டுமானால், அவருடைய வெளிப்பாடை நமக்கு தர வேண்டுமானால், பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்மை ஒரு கணம் பரிசுத்தப்படுத்தி அந்த கணத்துக்குள்ளேயே நம்மோடு பேசுகிறார். ஒரு சில நிமிஷம், ஒரு சில நேரம், 4 மணிக்கூர் என்னோட வந்து பேசுவதற்கு 40 நாள் என்னை பரிசுத்தப்படுத்த வைத்திருக்கிறார். அப்ப இந்த வானத்தில் கர்த்தராகிய தெய்வம் வானத்தை விட்டு இறங்கி இந்த சீனாய் மலையில இறங்கி மலையிலே உட்கார்ந்து முகமுகமாய் பேச வேண்டுமானால் இந்த மலையை பூரா சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்தது நிமித்தம்தான் திரும்ப ஒரு மனுஷனோ மிருகமோ அதை தொட்டு விடக்கூடாது. தொட்டா தொடுகிறவன் செத்து போவான், எரிஞ்சு போவான் என்று கர்த்தர் எச்சரித்தார். எவ்வாறு அவதை சுத்திகரித்தார்? இந்த கரை திரைகளை போக்குவதற்கு நமக்கு பரிசுத்தாவின் மலையை பொழிஞ்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தினார். எப்படி என்றால் அந்த மலைக்கு மேல இடைவிடாமல் 3 நாள் நல்ல அடமழை பெய்து எல்லா தீட்டுகளையும் ஒழித்து அதில் நடக்கிற எல்லா மிருகத்தையும் பறவைகளையும் அப்புறப்படுத்தி ஒதுக்கி வைத்து விட்டுதான் அதை அவருடைய மகிமையினால் நிரப்பி அந்த மகிமைக்குள்ளே மோசே கூட என்று பேசுகிறார். இப்போது புரியும், ஒரு சில பிள்ளைகள் அப்படி சும்மா நடந்து போகிறார்கள் வாருகிறார்கள், வெளிப்பாடு கொடுக்கிறார் என்றால் கர்த்தராகிய தெய்வம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:7 சொல்லப்பட்டது போல வாசியாதவருக்கு 7:15 அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்கள். ஆமென். கள்ளன் பக்கத்தில் நின்னா அவன் இவளுக்கு தயவு பாராட்டினான், நம்ம தப்பு செஞ்சோம் அவர் தப்பு செய்யல, நீ ஏன் அவரை பரிகாசம் அடிக்கிற, நீர் பரதேசி போன அடியே நீ ஒன்று நினைத்துக்கான்னு ஒரு விண்ணப்பம் மட்டும் வச்சான். இன்னைக்கு உலக மனுஷர்கள் உலக மார்க்கத்தார்கள் மூழ்கி ஞானஸ்தானத்தை விசுவாசிக்காதவர்கள் சொல்லுவார்கள், கள்ளனை ஞானஸ்தானம் மூழ்கி கொடுத்தா கொண்டு போனாரு. அதை பற்றி கேட்பதற்கு சொல்வதற்கு அருகதை கூட கிடையாது நமக்கு. கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினதை அவமாய் பேசுவதற்கு நமக்கு அருகதை கிடையாது. ஆமென் ஆமென் சொல். ஹாலேலூயா. அப்ப கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்துக்கிறார். இவனுக்கு எப்படி வெளிப்பாடு கொடுத்தார் என்பதை யோசிக்க கூட நமக்கு அருகதை இல்லை. ஆமென். ஹாலேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர் கரைகளை போக்கிதான் மனுஷனோடு போ பேசுவார். ஆமென். ஹாலேலூயா. சரி, இங்க வசனத்துக்குள் வருவோம். 6 எத்தனாவது வசனத்தில் வந்தோம்? 2 சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும்
அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சேட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நாலாவது பாருங்கள், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. என்னிடம் ஒரு ஊழியக்காரர் கேட்டார், சாதுவா பேசலாமே? ஆமே. எப்படி சாதுவா ஸ்லோவா பேசலாமே? நீங்க பேசுறதை பார்த்தா கோபப்பட்டு பேசுறது போல இருக்கு என்று ஒரு ஊழியக்காரர் இப்ப சமீபத்தில் கேட்டார். அதை மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று சொன்னார். நான் சொன்னேன், அது கர்த்தருடைய சத்தம், அது கர்த்தருடைய சத்தம். நான் தனிமையில் இருக்கும்போது இப்படி ஒரு சத்தத்தை போட சொன்னால் அது என்னால் இயலாத காரியம். ஆமே. காட்டில சிங்கம் கர்ச்சித்தால் பயப்படாத மிருகம் உண்டோ? அதே மாதிரி கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டால் நடுங்காத நிலைக்கால்கள், நடுங்காத பூமி, நடுங்காத மனுஷன் உண்டோ? ஆமென். அதுதான் உண்மை. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்கள், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகால்கள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இந்த புகையை வச்சுதான் இன்னைக்கு சபையில நம்ம எலக்ட்ரிக்கல் மூலமாகவும் புகையை வளர்த்தினோம். இனி அக்னியின் மூலமாகவும் புகையை வளர்த்து பரிபுடத்தில் புகையை உண்டாக்குறோம். ஆமே. இது இந்த புகையில் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாசியில் இருந்து வருகிற சுவாச காற்று. ஆமே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மகிமை, அவருடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையின் மாட்சிமை. அமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் என்று சத்தம் போட்டான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஐயோ நான் அதமானேன், கர்த்தருடைய மகிமையை கண்டேன், இனி நான் உயிரோடு வாழ முடியுமா? நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று சத்தம் போட்டான். அதுவரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி அசுத்த உதடு உள்ளவன், அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறவனாக கூட இருந்திருக்கலாம், புறங்கூறினவனாக கூட இருந்திருக்கலாம், எரிச்சலின் வார்த்தைகளை ஜனங்களோடு பேசுகிறவனாகவும் இருந்திருக்கலாம். ஏதோ அவனுடைய உதடு அசுத்த உதடு என்று அவனே சாட்சி சொல்லுகிறான். பாருங்கள், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். எப்படி பரிசுத்தமாய் இருக்க முடியும்? எப்படி அசுத்த பரிசுத்த உதடு உள்ளதாய் இருக்க முடியும்? ஆமே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இருக்க முடியாதுதான். கர்த்தராகிய தேவன் ஒருவர் பரிசுத்தப்படுத்தாவிட்டால், கர்த்தராகிய தேவன் ஒருவர் நம் மீது இறக்கப்படாவிட்டால், நாமும் அந்த பரிதாபத்தில் போய்விட வேண்டியதுதான். ஆமேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உடல்கள் உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். ஆமேன். ஆமே. கர்த்தருடைய மகிமை இப்போ புரிஞ்சுதா? புகை என்றால் என்ன? கர்த்தருடைய பிரத்யட்சமான சாயல், அவருடைய மேகத்தினுடைய மகத்துவம், அவருடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை. மேகமாக ஜனங்களுடைய பார்வைக்கு புகை மூட்டுதலாக அது மேக ஸ்தம்பமாக வந்து நிற்குமா? ஆமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால். ஆமென். பரலோகத்தில் என்ன இருக்குது? குறடு, குறடு இருக்குது.
உன் குரடு உன் சுண்ட சுண்டி இழுக்கக்கூடிய சொரடு, உன் நாக்க சுண்டி இழுக்கக்கூடிய உரடு, உன் மார அணிகிற மா கழுத்தை சுரண்டி எடுக்கக்கூடிய சொரடு குரடு இருக்குதா? ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்கள், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், சாரி, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஆமென். குரடை எடுத்து அக்கினியில ஒரு துண்டு கனலை எடுத்து இவனுக்கு வாயில வச்சாங்க. வாய் பொல்லுமா கொள்ளாதா? அதுதான் அக்கினி பற்றி கொறிந்து எரிந்து கொண்டே இருக்கும், அதில் நடுவில் இருக்கிற முட்செடி கரிஞ்சு போகாது. நரகத்திலே அக்கினியும் கந்தகமும் சேர்ந்தெறிகிற அவ்வளவு மகிமையான தீ எரிந்து கொண்டிருக்கும், ஆனால் யாரும் வெந்து போக மாட்டார்கள், அதன் வேதனையை அனுபவித்துக் கொள்வார்கள். ஆமென். இந்த அக்னி கர்த்தருடைய பவர். ஆமென். அந்த பவர்ல ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு பவர், பவர்ஃபுல்லா இருக்கிற வார்த்தையில ஒரு வார்த்தையை கர்த்தராகிய தெய்வம் இவனுடைய உதட்டில் கொண்டு வைத்தார். இந்த குரடு என்கிறது கர்த்தருடைய வேதத்தை சொல்லுகிறது. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை இந்த தூதன் எடுத்துக்கொண்டு வைத்தான், நாவு பரிசுத்தப்பட்டது. ஆமென், ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்கள், ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டான், இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஆமென், ஹாலேலூயா. அப்ப வானம் மகிமை நிறைந்தது, வானம் மாட்சிமை நிறைந்தது, வானம் மகத்துவம் உள்ளது, வானம் ரட்சிப்பு உள்ளது. அங்கு எல்லா மகத்துவம், மரம் இருக்கு, ஆகாரம் இருக்கு, தூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தமாக மறித்த மனுஷர்கள் இருக்கிறார்கள், இப்படி தேவனுடைய மகத்துவம் எல்லாம் இருக்கிறது. ஆமென். கூடாரம் இருக்கு, பலிபீடம் இருக்கு, ஆராதனை கூடாரம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இடத்துல நீயும் நானும் போக வேண்டுமானால் நம்முடைய அசுத்தமான உதடு மாற வேண்டும். ஆமென். அடுத்தவங்களை நாம் குறை சொல்லுகிற உதடு மாற வேண்டும். அடுத்தவங்களை நாம் பொறாமைப்பட்டு சொல்லுகிற உதடு மாற வேண்டும். அடுத்தவங்களை நாம் ஏதாவது ஒரு சிந்தனையை சிந்தித்து எப்பொழுதும் குறை பேசுகிற இந்த உதடு மாற வேண்டும். அடுத்தவர்களை நாம் தூதுவாக சொல்லக்கூடிய, அதான் குறையாக சொல்லக்கூடிய ஒரு உதடு மாற வேண்டும். அந்த உதடு மாறுவதற்காக இன்று நாம் எழும்பி முழங்கால் போடுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய உதடை பரிசுத்தப்படுத்தி நம்மை நித்திய வாசியாக, பரலோக வாசியாக, பரலோகத்தில் பங்கடைகிற பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. நல்ல இயேசுவே, கிருபை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகா பெரியவரே, மகத்துவம் உள்ளவரே, தகப்பனே, இந்த வானத்தின் செய்தி ரெண்டாவது நாளாக, ரெண்டாவது தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இனி மூன்றாவது தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உமது பிரத்யட்சமான கரம் வெளிப்படட்டும், உமது அன்பு வெளிப்படட்டும், உமது பாசம் வெளிப்படட்டும். தகப்பனே, அசுத்தமுள்ள உதடுகள் மாறட்டும். ஏதோ ஒரு சிந்தனையை சிந்தித்து விட்டு, ஏதோ ஒரு யோசனையை யோசித்து விட்டு தாயை குறை சொல்லுகிற பிள்ளைகளுடைய இந்த அசுத்த உதடுகள் மாறட்டும். ஏதோ ஒரு சிந்தனையை சிந்தித்து விட்டு, ஏதோ ஒரு யோசனையை யோசித்து விட்டு, தன்னுடைய சுய நீதியை உருவாக்கி வைத்து விட்டு, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு பொல்லாப்பு நடந்திருக்கிறது என்று புருஷன் மேலே, மனைவியின் மேலே, பிள்ளைகள் மேலே குறை சொல்லுகிற பழக்கத்தை மாற்றுவதற்கேற்ற உதடை கொடுங்கப்பா. ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்து விட்டு, ஏதோ ஒரு செயலை சிந்தித்து விட்டு, பிசாசானவனுடைய தந்திர சூழ்ச்சியின் வலை பின்னப்பட்ட இந்த சூழ்ச்சியில் அகப்பட்டவர்களாக
அந்த சூழ்ச்சியை சிந்தித்து பார்க்காமல் யோசித்து பார்க்காமல் சொந்த சகோதரர்கள் மேல சகோதரிகள் மேல உற்றார்கள் மேல உறவுகள் மேல சபைக்கு மேல பிசாப்பு ஆஸ்டருக்கு மேல விசுவாசிக்க மேல இந்த சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மேல குறை பேசுகிற உதடுகளை எங்களுக்கு மாற்றி தாருங்க அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க நாங்கள் உலகத்தில் எந்த ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் சிந்தித்து விடாமல் நாளைய குறித்து நாங்கள் கவலைப்பட்டு மனவேதனைப்பட்டு எனக்கு எங்க சொத்து இருக்கிறது எனக்கு எங்க வீடு இருக்கிறது எனக்கு எங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு எங்க ஆஸ்தி இருக்கிறது எனக்கு எங்க சொத்து இருக்கிறது எனக்கு எங்க பிள்ளை செல்வம் இருக்கிறது என்று பாரத்தோடு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நாட்களை கழித்து விடாமல் நாளைய தினத்தில் காக்கை காக்கையும் காக்கை குஞ்சியும் போசிக்கிற தேவன் அவருடைய சாயல் இருக்கிற என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் போசிப்பார் என்ற விசுவாசத்தோடு நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாமல் நாளைய மறுநாளத்தை பற்றி கவலைப்படாமல் வயசான போது நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படாமல் இல்லை வேதனைப்படும் போது நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படாமல் நித்தியவாசியாக பரலோகவாசியாக பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கிறபடியினால் முக்கிய ஸ்தோத்திரம் பிள்ளைகளை முதல் சேட்டைக்குள்ளே வைத்திருங்கப்பா ஆராதனைக்கு வர முடியாமல் தடைப்பட்டு வீட்டிலே இருந்து இந்த யூடியூப் வழியா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது இருகரத்தின் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் துயரங்கள் மாறட்டும் பொல்லாப்புகள் மாறட்டும் கிருபையாய் காத்து கொள்ளுங்க மகிமையாய் காத்து கொள்ளுங்க அடியே நீ உமது கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் நல்ல தெய்வமே ஆமென்